நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ ஜாங்ஜில் இருக்கோம். ஜாங்ஜில் ஒரு ஆத்தோரம் வாக்கிங் வந்தோம். வந்தபோது பார்த்திங்கன்னா இங்கே துலிப்புங்கிற மலர் வந்து வச்சுருந்தாங்க. வந்து வின்டர் முடிஞ்சு சம்மர் ஆரம்பிக்க போகுது. இடைப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி மலர்கள்லாம் ரோட்டோரமும் இந்த ஆத்தோரமும் வச்சு அலங்கரிப்பாங்க. வாக்கிங் வரவங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த துளிப்புங்கிறது நம்ம சும்மா அழகுக்காக வைக்கிறது தான். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வாக்கிங் வரும்போது எதிர்த்தியாக பார்த்தோம், சரி இதை எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறோம். கொரியாவில் நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ணுவாங்க. சம்மர் வரப்போகுதுனாவே அழகழகாக மலர்கள் வைக்கிறது, அப்புறம் செடிகள் வைப்பாங்க, பூச்செடிகள் வைப்பாங்க. தொட்டிங்களுக்குள்ள ரோட்டோரம் இருக்கிறவங்க பார்க்கும்போது அழகாக இருக்கும். ரோட்டோரத்தில் வைப்பாங்க, அது நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது இன்றைக்கி இந்த நமக்கு கிடைச்சது, அதை எடுத்து போடுவோன்ட்டு போட்டுட்ருக்கோம். பாருங்கள், எல்லோருமே ஈவினிங் ஆனால் இங்கே வாக்கிங் போவாங்க. ஹெல்த்துக்கு இவங்க ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. எவ்வளோ வயசானாலும் வாக்கிங் போகிறது, பார்க்கில் வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்கிறது, அந்த மாதிரி எப்பயும் நடந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் சைக்கிளிங் போகிறாங்க, வாக்கிங்கும் போகிறாங்க. நீங்களே பார்க்கலாம், பல வண்ணத்தில் இவங்க அலங்கரிச்சிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கண்ணுக்கு ஒரே நிறமாக வைக்காமல் பல நிறம் வச்சுருக்காங்க. கொரியாவில் நிறைய இடத்துல இந்த மாதிரி வைப்பாங்க. ஆத்தோரம் அழகாக ரோட் போட்டு ஒரு பக்கம் கார் போகிற மாதிரியும் ஒரு பக்கம் சைக்கிளிங் வாக்கிங் போகிற மாதிரியும் வச்சுருக்காங்க. எவ்வளோ தூரத்துக்கு எம்டியாக இருந்த லேண்டில் அழகாக பூ வச்சுருக்காங்க பாருங்கள்.